ஒரு சிலர் வந்து என்கிட்ட இப்படி பேசுவாங்க, இந்த இடத்துல இப்போ நம்ம நிலம் வாங்கி போட்டா இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், சிறந்த முதலீடு. அதுபோல இந்த கம்பெனிஸ்ல நம்ம ஷேர்ஸ் வாங்கினா அது ஒரு சிறந்த முதலீடு, கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு மிக சிறந்த முதலீடு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். உங்களுக்குள் நீங்கள் இன்வெஸ்ட், முதலீடு செய்வதுதான் மிக சிறந்தது. நம்முடைய அறிவை வளர்க்க, நம்முடைய திறனை கூர்மைப்படுத்த நாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். ஒருவேளை நீங்க ஒரு பிசினஸ் செய்கிறவரா இருக்கலாம், அந்த பிசினஸ்ல இன்னும் எப்படி சிறந்து விளங்கலாம், அதற்கு எனக்கு என்ன திறமைகள் தேவை, என்ன அறிவு தேவை அப்படின்றத நீங்க கவனித்து அதுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். இல்ல நீங்க ஒரு ப்ரொஃபஷன், ஒரு கேரியர்ல இருக்கலாம், அதற்கு என்ன தேவை என்பதை கவனிக்க வேண்டும். இல்லை நீங்கள் தேவனுடைய பணியை செய்கிறவர்களா இருக்கலாம், அதற்கு எனக்கு என்ன அறிவு தேவை, அதற்கு எனக்கு என்ன திறமைகள் வேண்டும், இதை நாம் கூர்மைப்படுத்த வேண்டும், பெருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய கரம் வெளிப்படட்டும். இவர்களை எந்த காரியங்களிலே நீர் செய்யும்படி அழைத்தீரோ அவைகளிலே இவர்கள் மேலோங்கட்டும், வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், பெரிய காரியங்களை செய்யும் மீட்பரே சுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.